இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெண்டு சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். வருகிற ஜூன் 12ஆம் தேதி வைகாசி 29வது நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைகாசி மாதத்துடைய விசாக நட்சத்திரம் அன்றைய நாளில் வருது. பொதுவாக வைகாசி மாதத்துடைய ஒரு சிறப்பே வைகாசியுடைய விசாகம்தான். இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் முருகனுக்குரிய ஒரு அற்புதமான நாள். ஸோ இந்த 2வது மாதத்தில் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த நாளில் அன்னைக்கு 12 ராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள், அதாவது அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி விசாகம் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ராசி மேசராசியிலிருந்து பார்க்கலாம். ஸோ மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வைகாசி விசாகத்தன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக உங்கள் அறிவுத்திறனான காரியங்களால் சாதிக்க முடியும். உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அன்றைய ஒரு நாள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீடு மனைகளை புதுப்பிக்கிறதுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகம். அன்றைய நாள் நீங்கள் வீடு மனைகளை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி பூஜையை வந்து தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே அன்றைய நாள் பண்ணலாம். மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்திலையும் சந்தோஷம் வைகாசி விசாகத்தன்று நிறைந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வைகாசி விசாகத்தன்று மலமளவென்று உங்கள் வேலைகள் எல்லாமே வந்து நடக்கும். எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும். இனம் தெரியாத எதிர்ப்புகள் மனதை வருத்தும், இருந்தாலும் எண்ணில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைச்சி மலமளன்னு வேலை விறுவிறுப்பாக நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் உறுதி மட்டும் நீங்கள் வைத்துக்கோங்க. ஸோ அப்படி வைத்துக்கிட்டாவே கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலிருந்து எல்லா தொழிலும் அமோகமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உடல் சோர்வு எல்லாத்தையும் அன்றைய ஒரு நாள் நீங்கள் நீக்கிக்கிறது நல்லது. ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வைகாசி விசாகத்தன்று தன்னம்பிக்கையோடு செயல்படணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய சக்தி வைகாசி விசாகத்தன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சூரியனும் புதனும் இருக்கிறதுனால தேவையில்லாத விவகாரங்களில் அன்றைய ஒரு நாள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மெயினாக ஏதாவது வேலை பார்க்குறதுல அலட்சியமாக இருக்க வேணாம். கொடுத்த வேலையை, அது எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்து முடிப்பதற்கு முயற்சி பண்ணும். ஸோ வைகாசி விசாகத்தன்று ஞாபக மறதி அதிகரிக்கும். அதனால் எதற்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைய ஒரு நாள் வந்து கோபப்படுவதை கைவிட்டுருணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி விசாகத்தன்று முடிந்த அளவு கவனமாக இருக்கணும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ முருக வழிபாடு அன்றைய ஒரு நாள் செய்ய ஓரளவு மறதி எல்லாமே சரியாகும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய நிகழ்வு அன்று வைகாசி விசாகத்தன்று உங்களுக்கு நடக்கும். வைகாசி விசாகத்தில் கணிசமான பலனை அன்றைய ஒரு நாள் நீங்கள் காண போகிறீங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சொந்த வீட்டில் படிப்படியாக கால நெருக்கடிகள் எல்லாமே அன்றைய ஒரு நாள் குறையும். பல வழிகளில் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஏதாவது இழுப்பறி இருந்ததுன்னா அந்த இழுப்பறி எல்லாம் முடிஞ்சு அன்றைய ஒரு நாள் நிலத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைய ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஸோ வைகாசி விசாகத்தன்று உங்களுக்கு வெற்றி தான். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அரசரை போல் கோலச்சும் ஆற்றல் மிக்க சூரியனோட சக்தி அன்றைய ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்று சீரான பலனை அனுபவிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக முதலீடு பண்ணுறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இதெல்லாம் நீங்கள் இருந்ததுன்னா தாராளமாக அன்றைய நாள் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறதுனால வெற்றி கிடைக்கும். வங்கிகள் மூலம் கடன் வசதி பெறுவதற்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் அன்றைய பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைகாசி விசாகத்தன்று கடன் வசதி பெற முடியும். அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படா பேங்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லி ஏற்பாடு பண்ணிவிட்டு
ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பேங்க்குக்கு போய் வாங்கிக்கிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக பேங்க் வேலைக்காக திறந்து வச்சுருப்பாங்க, அதனால் அப்படி பண்ணுறது நல்லது. ஸோ சிம்மராசிக்கும் வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிர்ஷ்டமான நாள் தான். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நிறைய வைகாசி விசாகத்தன்று நடக்கும். இதுவரை கடுமையான நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து வந்திருந்த நிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகத்தன்று மாறும். இனி திருப்பு முனை உண்டாகி நன்மைகள் நிறைய பெற போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்கள ஓசம் உங்கள் வீட்டில் கேட்கும். புதிய வீடு கட்டி குடி போகணும்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகத்தண்டு தாராளமாக நீங்கள் பால் காய்ச்சிட்டு போகலாம். ஸோ பால் காய்ச்சறதை பெருசாக பண்ணாமல் சிம்பிளாக அன்றைய நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக பண்ணாலும் நல்லது தான். அன்றைய ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் சாதகமான பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வைகாசி விசாகத்தன்று கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம். அடுத்ததாக துளாராசி. துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப அன்றைய ஒரு நாள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ துடிப்பான பலன்களை பார்க்கறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதிலும் நிதானமாக அன்றைய ஒரு நாள் நடக்கணும். ஸோ நிதானமாக நடக்கிறது நல்லது. மெயினாக அரசாங்க வேலையில் தடை ஏற்படும், வாக்கு தவறினால் தலைகுனிவு உண்டாகும். முடிஞ்ச அளவு வாக்கை இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவியோட மனதை காயப்படுத்துவதற்கு முயலாதீங்க. ஐந்தாவது இடத்துல செவ்வாய் அன்றைய நாள் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவதற்குண்டான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் ஏற்றம் பெறுவதற்கு இது கிடைத்தாலும் ஓவராக இது பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க, அதனால் கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிகராசி. ஸோ விருச்சிகராசிக்காரங்களுக்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித்தியாசமான பலன்களை வந்து வைகாசி விசாகத்தன்று அனுபவிக்க போகிறீங்க. ஸோ தள்ளி போன மங்கள நிகழ்ச்சிகள் அன்று நாள் நடக்கிறதுக்கு திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இடையே ஒற்றுமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அன்றைய நாள் இருக்கும். அரசாங்க வேலைகள் தாமதமின்றி அன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் யோகமான பலன்கள் நிறைய பெற போகிறீங்க. மெயினாக பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்ததுன்னா அன்றைய நாள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவார். அரசு வேலையில் பதவி உயர்வு தேடி வரும். மொத்தத்தில் வைகாசி விசாகம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக கண்டிப்பாக வந்து இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வினை பயனை அறிக்கின்ற ஒரு விஷயம் அன்றைய ஒரு நாள் நடக்கும். ஸோ தடையில்லா பலனை நீங்கள் முழுமையாக வைகாசி விசாகத்தன்று அனுபவிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இருந்த உடைசல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விலகிரும். உடைசல் கொடுத்து கொண்டிருந்த உடவுகளை அடையாளம் கண்டு அவங்கக்கிட்டேருந்து விலகக்கூடிய அதிசயம் நடக்கும். தொழிலுக்கு தடையாக இருந்த இடையூறுகள் எல்லாத்தையும் கிள்ளி தகுடுபொடி ஆக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தோப்பு குத்தகை மூலம் கணிசமான வருமானம் அன்றைய நாள் பார்ப்பீங்க. கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவீங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதுரியமாக எல்லா விஷயத்திலையும் சாதிக்கக்கூடிய பல பலன்களை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்டகரமான நாள். அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி. யுகங்கள் மூலம் வெற்றிகளை காண்பது அன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகத்தான பலன்களை நீங்கள் வைகாசி விசாகத்தன்று பார்க்க போகிறீங்க. மெயினாக அரசாங்க தேர்வு எழுதுவர்களுக்கு ஏற்ற ஒரு நாள் அன்றைய நாள். கல்லூரி பேராசிரியர்கள் இருந்தீங்கன்னா பெருமை அன்றைய நாள் அடைவீங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான சூழ்நிலை அமையும். அதனால் மட்டும் இல்லாமல் கடினமான வேலைகளை எளிதாக செய்து முடிப்பதற்குண்டான சக்தி கிடைக்கும். நில விற்பனையில் நல்ல லாபம் அன்றைய நாள் பார்ப்பீங்க. சகோதர உறவுகளை உதவி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனவுகள் எல்லாம் நனவாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி விசாகம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் தான். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் சாணிக்கத்தினால் நிறைய பலன்களை வைகாசி விசாகத்தன்று பார்க்க போகிறீங்க. ஒரு சாதனை பெறக்கூடிய விஷயம் வந்து நடக்கும். அதாவது சாதனை புரியக்கூடிய ஒரு விஷயம் அன்றைய நாள் நடக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் வெற்றி பெறுவீங்க. நீண்ட காலமாக தடைப்பட்டு இருந்த காரியம் வைகாசி விசாகத்தன்று நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்கள் இருந்ததுன்னா அதில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய தொழில்களில் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். சில்லற வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் வைகாசி விசாகம் அதிர்ஷ்டகரமான நாள் உங்களுக்கு. அடுத்ததாக கடைசியாக மீனராசி. ஸோ பார்வையால் நிறைய பலன்களை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய சந்தோஷத்தை வந்து வைகாசி விசாகத்தன்று அனுபவிக்க போகிறீங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆரோக்கியம் மேம்படும். அதிக செலவு வந்து அன்றைய நாள் செய்வீங்க.
பொருட்களை அன்றைய ஒரு நாள் பத்திரமாக வைத்துக்குங்க, திருட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழிலில் தடை ஏற்பட்டிருந்ததுன்னா அது எல்லாம் நீங்கும், வேலையாட்களுடைய பற்றாக்குறை எல்லாம் நீங்கி வியாபாரத்தில் அப்படியே ஓகோன்னு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் பணியிடங்களில் நிறைய மாற்றம் ஏற்படும். அரசு வேலையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கேட்ட இடத்துல பணம் வரும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதகமாக உங்களுக்கு அமையும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகத்தன்று 12 ராசிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ராசி பலன் ஜோதிட கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராசி பலன் ஜோதிட கணிப்பை 12 ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சு வைகாசி விசாகத்தன்று உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லானீங்களோ, அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் யூஸ்ஃபுல்லாகணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ராசினர் அவங்களுக்கு வைகாசி விசாகத்தன்று என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்ச உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.